நம்மளோட கூகுள் அக்கவுண்ட்ல நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நம்மளோட மொபைல் நம்பரை எப்படி வந்து ரிமூவ் பண்ணிட்டு நியூ நம்பரை வந்து ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஷோ ஆகும். சைட்ல சின்ன ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே உங்க போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்டுமே வந்து ஷோ ஆகும். நீங்க எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நம்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நியூ நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேனேஜ் யூர் கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் வந்து பர்சனல் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பர்சனல் இன்ஃபோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஃபோன் போட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்துருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் என்ன நம்பர் வந்து அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர் அந்த இடத்துல வந்துருக்கும். ஜஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆரோவை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அந்த நம்பர் வந்து ஷோ ஆகும். சைடில் இருக்கக்கூடிய திருப்பி அந்த ஆரோவை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, டெலிட் பாக்ஸு. ஜஸ்ட் அந்த பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் லிங்க் பண்ணிடக்கூடிய அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து விடுறதுனாலும் வந்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நியூ நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி உங்களுக்கு இதில் ஆட்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நியூ நம்பர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து மொபைல் நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு நியூ நம்பர் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.